பொன்னமராவதி சந்தையில் ரசாயனம் தடவிய பச்சை பட்டாணி முப்பது கிலோ பேரூராட்சித்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது வியாபாரி தப்பி ஓட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே உள்ள சந்தை வீதியில் ரசாயனம் கலந்த பட்டாணி விற்பனை செய்வது தெரிய வந்தது இதையடுத்து அங்கு சென்ற பொன்னமராவதி பேரூராட்சித்துறை அலுவலர்கள் வார்டு உறுப்பினர் சுதா ரவி நேரில் சென்று பார்வையிட்டனர் அதில் பொன்னமராவதி சந்தையில் ரசாயனம் தடவிய பச்சை பட்டாணி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது இதையடுத்து பரிசோதனை செய்தபின் முப்பது கிலோ எடை கொண்ட பச்சை பட்டாணியை பேரூராட்சித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் சந்தையில் விற்பனை செய்த விற்பனையாளர் தப்பி ஓடியுள்ளார் பறிமுதல் செய்த பட்டாணியை பேரூராட்சித்துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் முன்னிலையில் அதே பகுதியில் குழி தோண்டி புதைத்தனர் மேலும் சந்தை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ரசாயனம் தடவிய எந்த பொருளையும் வாங்க வேண்டாம் என அறிவுரை கூறி அவ்வாறு விற்பனை செய்தால் உடனடியாக பேரூராட்சித்துறைக்கு அதன் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமெனவும் பொதுமக்களிடம் பேரூராட்சித்துறை அதிகாரிகள் வார்டு உறுப்பினர் கூறியுள்ளனர்